பச்சரிசியை கழுவி ஊற வச்சுருவேன். இப்போ இதை ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் போடுவேன். பச்சரிசி இதில் போட்டுட்டு மிக்சி ஜாரில். இப்போ கொஞ்சமாக முந்திரி, வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுவேன். வெள்ளை பாக ஊற்றி அரைச்சிக்கலாம். கருப்பு காஞ்ச திராட்சை கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதில் அரைக்க போகிறேன். நைஸாக அந்த திராட்சையில் வந்து கொட்டை கிடையாது, கொட்டை இல்லாதனால தான் அதில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு வாழைப்பழம் உரித்து போடுவேன். இப்போ அரைச்சிட்டேன். இந்த பாத்திரத்தில் ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எடுக்கலாம். ஒரு சின்ன சட்னி கரண்டிக்கு ஒரு கரண்டி ரவை போடுவேன், அதையும் போட்டு நல்லா கலக்கி ஊற வச்சிடலாம். இப்போ ரவையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சு மாவு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவில் வந்து ஏலக்காய் தூளும் உப்பும் போட்டிருக்கேன். இப்படி ஒன்று ஒன்றா ஊற்றினா ஒட்டாது, ரெண்டு மூணாக ஊற்றினா ஒட்டிக்கும்.